ஹலோ துமிலா, இந்த வீடியோவில் எல்லோரும் கேட்டுக்கிட்ட மாதிரி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை ஒவ்வொரு சாப்டராக எடுத்து நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் புக்ஸ் நிறைய இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லை. இது ரொம்ப முக்கியமான புக். நம்ம ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிறதுக்கு ஒரு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லா கான்செப்டையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து நான் ஒவ்வொரு சாப்டரில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த சாப்டர் வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரே நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்டர்னா யார், அதுக்கப்புறம் ஸ்பெக்குலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டில் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரே நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்பார். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், இன்னொன்று என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். அதாவது நீங்கள் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் உங்களால் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது ஷேர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, பட் உங்களால் கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதை வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக எப்படி நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து உங்கள் ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். மூணாவது என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். இந்த என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேருக்கும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால் அவர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பார்ப்பார். பட் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இவங்க ரெண்டு பேருமே இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் தான், எதனால் அது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டிங்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதை இப்போ பார்ப்போம். ஸோ டோட்டலாக இந்த சாப்டர் ஒன்று மூணாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் ஸ்பெகுலேஷன், ரெண்டாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், மூணாவது என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் இன்வெஸ்டிங்க்கு ஒரு டெஃபினேஷன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கும்போது ஒரு ஷேரை நம்ம என்ன கம்பெனி என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம தரவாக அனலைஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக நம்ம போட்ட முதல் வந்து எந்த ஒரு காரணத்தினாலையும் அது லாஸ் ஆகக்கூடாது. அதுபோக நமக்கு வந்து தேவையான ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மல்டி பேக்கர்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200% 300% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு 25% 30% நமக்கு மோர் தான் இனஃப், நமக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து மோர் தான் இனஃப் அது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்வெஸ்டிங். ஃபஸ்ட்டு நீங்கள் தரோ அனாலிசிஸ், ரெண்டாவது உங்களுக்கு முதல் வந்து வீணாகக்கூடாது, மூணாவது எவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும். இந்த மூணும் சாட்டிஸ்ஃபை ஆகாது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெகுலேஷன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு செயல் செய்கிறது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எடுக்கிறது தான் நம்ம வந்து ஸ்பெகுலேஷன் சொல்லுவோம். உங்களுக்கு இன்வெஸ்டர்னால் யாரும் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்கள் இது பண்ணாதான் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், இதை பண்ணாதவங்க யாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். 1970 ஒரு ஜேர்னலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெக்லஸ் இன்வெஸ்டர்ஸ், அதாவது கவனமே இல்லாத இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரை வந்து எந்த ஒரு அனாலிசிஸுமே பண்ணாமல் சீக்கிரமாக வந்து வாங்கி போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெக்லஸ் இன்வெஸ்டர்ஸ்னு யாருமே கிடையாது, இன்வெஸ்டர்னு ஒரு நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு செயலையும் செஞ்சு தான் அவங்க வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கணும். எதுக்காக இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷேர் வாங்குறவங்க எல்லாருமே இன்வெஸ்டர் கிடையாது, ஷேர் மார்க்கெட்டில் இந்த வேர்டை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காரு. நீங்களும் அதை கவனமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆக்ஷன் நான் சொன்ன மூணு பாயிண்ட்டையும் செய்கிறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ், மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெகுலேட்டர்ஸ். நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கும். எதனால் அப்படின்னா, நம்ம ஷேர் வாங்கும்போது எப்படி வாங்குவோம், ஓகே இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் க்ரோ ஆக போகுது அதனால் இந்த ஷேரும் க்ரோ ஆகும் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசம்ஷன் தான், அந்த அசம்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்பெகுலேஷனும் உள்ளே கொண்டு வரும். அது ஆத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம வந்து இன்டெலிஜென்ட் ஸ்பெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோமோ அது ஃப்யூச்சரில் நடக்குமா இல்லை நடக்காதா, ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா நம்ம வந்து எப்படி அதிலேருந்து வெளியே வர்றது, நடந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஷேரை அக்யூமுலேட் பண்ணுறது. ஸோ இந்த டெசிஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஸ்பெகுலேஷன் ஆகும். அப்போ ஒரு நம்ம இன்வெஸ்டராக இருக்கும்போது ஒரு 80-90% நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவோம், ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணுற இடத்துல நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக ஸ்பெகுலேட் பண்ணணும். இன்டெலிஜென்ட் ஸ்பெகுலேஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்இன்டெலிஜென்ட் ஸ்பெகுலேஷன் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து நார்மலாக ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டெஃபினேஷன் வச்சே சொல்லிடலாம். நம்ம ஒரு கம்பெனி என்ன கம்பெனின்னு தெரியாமே வாங்குறது, நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் வாங்குறது,
இதனால் நம்ம போட்ட காசுக்கே ஆபத்து வரும். ப்ளஸ் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து ஆசைப்பட்டு ஒரு ஷேர் வாங்குறது, இந்த ஷேர் வந்து 10 மடங்காகும் இல்லை 20 மடங்காகும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மல்டிபேக்கரை தேடி ஓடி நம்ம அந்த ஷேர் வாங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்இன்டெலிஜென்ட் ஸ்பெகுலேஷன். சாப்டர் 1 முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண என்னென்னு தெரிஞ்சுக்கிருப்பீங்க, ஸ்பெகுலேஷன் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம இன்வெஸ்டிங் தான் பண்ணணும் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ அடுத்ததான் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் யார், அவரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பார். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் இப்போ நீங்கள் வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஆகணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க? இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அனலைஸ் பண்ணணும். அந்த நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லை, பட் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, டைம் இல்லை. அந்த டைம் இல்லாத காரணத்தினால நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எய்தர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதாவது நல்ல ஒரு ஸ்டேபிளான கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த டாபிக் நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி செட் பண்ணுறது, என்னென்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற கோர் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். பட் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ், அதாவது டிஜிஐஏ, அதாவது டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், எஸ்என்பிலாம் சொல்லியிருப்பாங்க. அது போக வந்து அந்த டைமில் இருந்த பாண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாதிரி நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ செட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நம்ம வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ செட் பண்ணணும், புக்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு 25%லேருந்து 75% வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸோ இல்லை நம்ம வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கம்பெனி பாண்ட்ஸோ வாங்கணும் அப்படின்னு. மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்றே ஒன்றையாக வச்சுங்க, இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு டைமே இல்லை, பட் உங்களுக்கு எஃப்டி ஆர்டியை தவிர உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம ஊரில் எஃப்டி ஆர்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5% 7% வரும். நம்ம வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து 10-12 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஒரு 6-10 வரும். அதுபோக நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது வந்து 8-9% வரும். இதை வந்து நீங்கள் ஒரு 25% வச்சுக்கலாம். ரிமைனிங் 25%க்கு நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சுகன்யா சமிருத்தி திட்டம் அல்லது தங்கமுகன் பொது வைப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 8-10% நம்மளுக்கு வரும். ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுபோக நம்ம வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் கேப்லேயோ இல்லை மெட் கேப்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லார்ஜ் கேப்பில் நம்ம வந்து பார்த்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிபிஎஃப், இது போக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிக சேஃபாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கிய காரணம் உங்களோட முதல், அதாவது உங்களோட கேபிட்டலை நீங்கள் இழந்துடக்கூடாது. அது போக நம்ம வந்து எஃப்டியோட பேங்கோட சேவிங்ஸோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், நம்ம எல்லாத்துக்குமே எஃப்டிஆர்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து சேவிங்ஸ். அந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை பிபிஎஃப்லேயோ நல்ல ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சேவிங்ஸ், நம்ம எஃப்டிஆர்டி வந்து சேவிங்ஸ், ஓகேவா? ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்போவுமே இந்த எஃப்டியோட நமக்கு அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் சேஃப்டியும் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனிஸும் நான் கொடுத்துருக்குறேன். அது போக நம்ம வந்து என்ன பர்சன்டேஜும் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டாவது பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட், அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அல்லது என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. இவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் யார் அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அதிக ஈடுபாடு இருக்குது, நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷேர் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம்னு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர். இங்கே சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் நான், ஒருவேளை உங்களோட ஏஜ் வந்து 25 கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக தான் மாறணும். ஆரம்பத்தில் லாஸ் ஏற்பட்டால் கூட இல்லை நிறையா லேர்னிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து மீண்டு வர்றதுக்கும் டைம் இருக்குது. ஓகே, இப்போ புக்கில் சொல்லியிருக்கிறது போவோம். ஆத்தர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா,
என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது, என்னென்ன பாசிபிள் வேஸில் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே, ஒரே நாளில் நம்ம ஷேரை வாங்கி அன்னைக்கே விற்கிறது. ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் செலக்டிவிட்டின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் வித்துறீங்க. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் செலக்டிவிட்டி, நீங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஆத்தர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் டேர்ம் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணணும். அது டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா கடன் இருக்கக்கூடாது, நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கணும், நிறைய அசட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது போக நம்ம வந்து வால் ஸ்ட்ரீட், அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸாக இல்லாத கம்பெனியை தான் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் சூஸ் பண்ணணும். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான கம்பெனி சூஸ் பண்ணலாம், பிரிட்டானியா, ஐடிசி, டாபர், மாருதி, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இந்த லாங் டேர்மாக ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது வேறு எப்படிலாம் கம்பெனியை சூஸ் பண்ணணும்? ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது போக ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அக்ரெசிவ் இன்வெஸ்டர் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி ஐடிசி, டாபர், மாருதி, பிரிட்டானியா, டைட்டன், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே நல்ல கம்பெனி தெரியும், கண்டிப்பாக அவங்க வந்து அதை வாங்குவாங்க. அக்ரெசிவ் இன்வெஸ்டரோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5000 கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த 5000 கம்பெனிஸையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபேமஸ் இல்லை, ப்ளஸ் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்காக தான் அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். இன்னொன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் 50%லேருந்து 25% வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 80%க்கு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் கொடுக்கலாம், ரிமைனிங் 20% நம்ம வந்து பிபிஎஃப் அல்லது நான் சொன்ன ப்ரீவியஸாக நான் சொன்ன ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 80%ல் ரொம்ப ஃபேமஸே இல்லாத லார்ஜ் கேப் ப்ளஸ் ரொம்ப ஃபேமஸே இல்லாத மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வரும், ஏன் வந்து ஃபேமஸாக இருக்கிற கம்பெனியை நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு வேளை ஒரு கம்பெனி ஃபேமஸாக இருக்குது, அப்போ எல்லாத்துக்குமே ஃபேமஸாக இருக்குதுன்னு தெரியுது, எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியும் தெரியுது, அப்போ எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்குன்னு நினைப்பாங்க, கரெக்டாக. அப்போ ஃப்யூச்சரில் இது க்ரோ ஆக போகுதுன்னு நினச்சி ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லோரும் வாங்கும்போது கண்டிப்பாக அதோடய ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு இன்க்ரீஸ் ஆன ஒரு ஷேர் ப்ரைஸை வச்சுட்டு நம்ம வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இது எப்படி வந்து மார்க்கெட் டைமில் சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி கரெக்டட், ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, இதுக்கு மேலே அந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கிறத தான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபேமஸே இல்லாத ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனி வாங்கும்போது நம்ம வெயிட் பண்ணணும், அது நம்மளோட NSE BSEல ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆவரேஜாக கொடுத்துட்டே தான் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். திடீர்னு என்ன ரீசன்னே சொல்ல முடியாது, யாருனாலையும் கணிக்கவும் முடியாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கணிக்கவே முடியாது எதனால் இந்த ஷேர் வந்து அதிகமாகுது அப்படின்னு. அப்போது வந்து நிறையா ரீசன்னால் கண்டிப்பாக அதை ஸ்பெஷல் சுச்சுவேஷன் சொல்லுவார், அந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நம்ம ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அதிகமாகிறது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும், எபவ் 20-30% கொடுக்கும். இது மாதிரி தான் நிறையா இன்வெஸ்டர்ஸ், நிறையா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ், எதுனா ட்ரேடர் பற்றி பேச கிடையாது, நிறைய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் அதிக ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் எடுத்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு 5-8 இயர்ஸ்க்கு வந்து மேலே கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. இப்படி தான் நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெஞ்சமின் கிரஹாம் இந்த புக்கை எழுதுனதுக்கப்புறம் இன்னொரு ஆத்தர் வந்து இந்த புக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு கமெண்ட்ரின்னு கொடுத்துருப்பாரு. எப்படி நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே இந்த ஆத்தர் வந்து இந்த புக்குக்கு கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு. இங்கே நான் சொன்ன விஷயத்தை தான் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருப்பார். அது போக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இந்த கமெண்ட்ரி இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக எழுதின ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட்ரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்தீங்க அப்படின்னாவே
உங்களுக்கு சாப்டர் 1ல மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. நீங்கள் புக்கை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சாப்டர் நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.